ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் தான், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண டாபிக் தான், குக் வித் கோமாளி பத்தி தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளி சீசன் 3 ஒரு சூப்பரான அப்டேட்டோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஒரு கோமாளி குக் இருந்து ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சுன்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அது வந்து குக் வித் கோமாளி, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பேர் பொருந்தும். ஏன்னா சீசன் 1 சூப்பராக முடிஞ்சது, சீசன் 2 ரொம்பவே ஃபன்னாக முடிஞ்சது, ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வந்து இதை பார்த்ததுனால குறைஞ்சிது, அதனால நாங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் மட்டும் நாங்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் குக் வித் கோமாளி இப்போ முடிஞ்சிருந்தா கூட பழைய எபிசோட்லாம் எடுத்து எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் 3க்காக. ஸோ சீசன் 3 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுதான் இப்போ எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 3க்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, எங்களுக்கும் பொழுது போகணும், அது மட்டும் இல்லாமல் பார்த்து நாங்கள் நல்லா சிரிக்கணும், நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதே சிரிக்கிறதுக்காக தான், கவலையெல்லாம் மறந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டீம் கிட்ட கேட்டோம், எப்போ தான் வந்து நீங்கள் குக் வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜூலை மாதம் இதோட ப்ரமோ வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம பிக் பாஸை தான் வந்து ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் குக் வித் கோமாளியோட ப்ரமோ கூட ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் 1st week ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ப்ரமோ வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் இப்போ தகவல் வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புது புது ஆள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு. அதில் தான் நம்ம வந்து யூடியூபர் இர்ஃபான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. குக் வித் கோமாளி ஷோக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா நல்லா ஃபன்னாக பேச தெரிஞ்சிருக்கணும். ஒன்று குக்காக வரணும், இல்லை கோமாளியாக வரணும். நம்ம இர்ஃபான் வந்து கண்டிப்பாக குக்காக தான் வருவார், ஏன்னா அவருக்கு வந்து சமைக்க தெரியும். அப்போது குக் வித் கோமாளி எப்படி நம்ம ஆகஸ்ட்குள்ளே அதோட ப்ரமோ எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து இந்த நியூஸ் கேட்டு எல்லாருமே ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க, ஏன்னா எல்லாரும் லாக்டவுனில் இருக்கும், ரொம்பவே டிப்ரெஷனாக போயிருக்கோம், எங்கேயுமே வெளியில் போக முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் குக் வித் கோமாளியை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூடியூபரை இந்த குக் வித் கோமாளி சீசன் 3க்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி பழைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருச்சு, அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததாக சிவாங்கி நாராயணன், அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில், அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால அவங்க வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோவை இன்னும் நிறைய பேர் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கிடைச்சிக்க ரீசன்ட் தகவல் படி ஆகஸ்ட் மாதம் இதோட ப்ரமோ வெளியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த சீசன் 3க்காக யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.